ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஆசை தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் எக் கறி பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு கீட்டோ ரெசிபி தான். இதில் நம்ம குக்கிங் ஆயில் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, நம்ம ஏழு எக் எடுத்து வச்சுருக்கிறேன். பாயில் பண்ணி இதை வந்து நம்ம ஸ்லிட் பண்ணிக்கணும் இதில், ஏன்னா அப்போ தான் மசாலாலாம் நல்லா ஏறும். இந்த மாதிரி டூத் பிக் இருந்துச்சுன்னா டூத் பிக்கில் இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. உள்ளே நல்லா நல்லா ஒரு இன்சர்ஷன்ஸ் கொடுங்க எல்லா இடத்துலையுமே. ஸோ என்ன ஆகும்னா மசாலாலாம் நல்லா உள்ளே ஏறும். முக்கால்வாசி நம்ம எக் கறி பண்ணும் போதில் உள்ள எக்குக்குள்ளே அந்த மசாலாலாம் போகாது. அதனால் நம்ம இந்த மாதிரி குத்திட்டு போட்டோம்னா மசாலாலாம் நல்லா உள்ளே ஏறும். கத்தி இருந்தாலும் ஒரு நாலு ஸ்லிட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்படி இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். வெங்காயம் எடுத்துருக்குறோம், பெரிய சைஸ் வெங்காயம், சின்னமாக சாப்பானே எடுத்துக்கிறோம். தக்காளி ரெண்டு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி. கொஞ்சம் புளிப்பு இருக்கணும் இந்த கறியில். எக்கு செஞ்சாலும் எப்போவுமே காரமும் உப்பும் புளிப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எக் கறி. ஸோ இது வந்து ரெண்டு தக்காளி நம்ம ஒன்று ரெண்டுமா மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்குறோம். மிளகாப்பொடி, இது வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலா. இது வந்து மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டு பட்டை, ரெண்டு லவங்கம், ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி இந்த மாதிரி மசாலா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா நம்ம வந்து சிக்கனுக்கு யூஸ் பண்ணலாம், மட்டனுக்கு யூஸ் பண்ணலாம், எக்கறிக்கும் யூஸ் பண்ணலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ஜீரகமும் தனியாவும் ஒன்றா சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். தனியா பொடியும் ஜீரகமும் இதில் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே போட போகிறோம். ஸோ இதில் 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை எடுத்துருக்குறோம். கொத்தமல்லி கடைசியாக போடுறதுக்கு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பு. குக்கிங் வந்து நம்ம கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது இட்லி தோசை, அதாவது கீட்டோ இட்லி, கீட்டோ தோசை, கீட்டோ சப்பாத்தி, இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா போகும். கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். சால்ட் ஆட் பண்ணுங்க. மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஏன் இப்படி பண்ணுறோன்னா, முட்டையில் மசாலாலாம் சாடுறதுக்கு. இப்போ முட்டை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம எக் கறி பண்ண போகிறோம். அதுவே இப்படி பண்ணும் போது காரமும் உப்பும் என்னாகும், நல்லா எக்கை கோட் பண்ணிடுது. கொஞ்சம் அப்படியே வதக்கட்டும். இந்த மசாலா உள்ளே போகிறதுக்கு தான் நம்ம ஸ்லிட்ஸ் போட்டோம். டூத் பிக்கால் நிறைய இன்சர்ஷன்ஸ் கொடுத்தோம். இப்போ நம்ம முட்டை வறுத்த அதே கடாயில் நம்ம எண்ணெயை விட்டுக்கலாம். இதில் கடுகு, வெந்தயம், ஜீரகம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் salt ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் உடங்க நம்ம எல்லா தாளிக்கிற சாமான் நம்ம மசாலா எல்லாமே கீட்டோ தாங்க சோ வந்து धनिया पउडर जीरक पउडर जीरकम कड़गु मिगु इीटोल वो सो करी पड़ी आयिल मट रोम इंपार्ट आयिल वो घी पड़ला अभी कोकोनट आयिल ऊती आवगेडो आयिल कूस पड़ला सोमारी पड़े इत वो कीटोवाद आगे जिंजर गार्लिक पेस्ट தக்காளி ஆட் பண்ணியாச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மிளகாய் பொடி ஆட் பண்றோம் பாத்துக்கோங்க ஏனா மிளகு தீரக பேஸ்ட் நம்ம போட்டுக்கிறோம் முட்டையும் கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டு வதக்கி எடுத்து வச்சிருக்கோம் சோ அதுக்கு ஏத்த மாதிரி காரத்தை போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் தூக்கலா இருந்தா கண்டிப்பா டேஸ்டா இருக்கும் धनिया பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் धनिया ஜீரக பவுடர் मसाल पचवाड़ ना एल वरण अद विटो कुछ नर कम तटल கொஞ்சம் இப்போ எண்ணெயில மசாலா வதங்கட்டும் மீதி இருந்த மஞ்சள் பொடியும் நம்ம இதல ஆட் பண்ணிட்டோம் இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி நல்லா வெந்து வந்திருச்சு சோ இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சிலவங்க புளி கரைச்சி போடுவாங்க आना ना इनकी पउडल नया विधम पड़ला पुलि कुमी पड़ी अग आड पड़ला एग करी पड़ी अक आड पड़ी अग आड पड़ला वह मसाल मट वी तक पड़ाम एग करी पड़वा நல்லா குதி வந்தாச்சு இப்போ நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தழை சின்ன சின்னதா chop பண்ணி ஆட் பண்ணி போறோம் मूणु निम्स नम्बर स्टव आफ पड़ा नम सूपरान कीटो रेटय सूपरान एग करी रेडी आच्छे
பாருங்க நல்லா கொதி வந்தாச்சு இப்போ நம்ம இறக்க போறோம் இறக்கிறதுக்கு ஒரு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம தேங்காய் பால் ஆட் பண்றோம் அவ்வளவுதான் தேங்காய் பால் ஊத்தி 1 நிமிட்ல கொதி வரவும் இறக்கிடுங்க நம்ம எக்கறி ரெடி ஆயாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வெரி டேஸ்டி எக்கறி நம்ம प्रिபெயர் பண்ணியாச்சு நீங்களும் வீட்ல செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் फ्रेंड्स அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू